ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்கை சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ கம்மி பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த டேட்லேருந்து கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் காத்திருக்கு, அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ டாடா ஸ்கை பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை டிடிஹெச் ஆப்ரேட்டர். ஸோ டிடிஹெச் ஆப்ரேட்டரை அதிகமாக கொண்ட ஒரு நிறுவனம் டாடா ஸ்கைன்ட்டு லாஸ்ட்டு இயரில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிட்டாங்க அவங்களே. ஏன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அதிக ஆப்ரேட்டர் வந்து இவங்க பக்கம் இசுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட்டை தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க, ப்ரெசன்டேஷனு. அந்த மாதிரி ஒரு விலை வந்து கம்மியாக, ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல்ஸ்லாம் வந்து விலை கம்மியாக. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து 19 ரூபாய்க்கு இருந்தது. ஸோ அது வந்து ஹை குவாலிட்டி சேனலாக இருந்தாலும் சரி, லோ குவாலிட்டி சேனலாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பெரிய நிறுவனத்தோட சேனலாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் 19 ரூபாய்க்கு கொடுத்தாங்க சேனலுக்கு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை நீங்கள் வந்து டிஷ் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து ஒரு சேனலுக்கு வந்து இப்போ 12 ரூபா பே பண்ணால் போதும். ஸோ அவங்க வந்து 7 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், ஆனால் நம்மளை பொறுத்தவரையும் சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்கள பொறுத்தவரையும் ஒரு நஷ்டமாக ஆகுது அவங்கள பொறுத்தவரையும். பட் வந்து ஒரு 7 ரூபா 7 ரூபான்னு கூட்டிகிட்டே போனால் பட் எவ்வளோ பெரிய தொகை வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல திட்டம் தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் டாடா ஸ்கை இப்போ டாடா ஸ்கைலேயே ஒரே பேரில் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களை வந்து அந்த டாடா ஸ்கை நிறுவனம் எப்படி கூப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா மல்டி கனெக்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க, மல்டி டிஷ் கனெக்டர் அது மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2வது சேனலுக்கு என்சிஎஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40% கட்டினா போதும், 60% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க, 40% 60% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெனிஃபிட்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 100 ரூபீஸ்க்கு இப்போ வந்து நியூ ரூல்ஸ் படி 100 ரூபீஸ்க்கு சேனல் தராங்க. அது மட்டும் இல்லாமல் 100 ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 சேனல் தராங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 சேனல் வந்து, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க மாட்டோம், அது வந்து தமிழ் சேனலாகவும் இருக்காது, இந்த மாதிரி ஒரு சேனலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ 130 ரூபாய்க்கு ஆல்ரெடி ஒரு பிளான் வந்து பாருங்கள். ஸோ அந்த 130 ரூபாய்க்கு ஒரு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணி வந்து பே பண்ணி அந்த மாதிரி ஒரு 200 சேனல் வாங்கினீங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் சேனலாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 200 ரூபாய்க்கு கொண்ட தமிழ் சேனலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நியூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருக்க ஒரு அப்டேட்டு. ஸோ இது வந்து எந்த டேட்லேருந்து வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து இந்த நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நேரம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்து என்னன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும்.